பூஜை பாத்திரத்தை எவ்வளோ சுலபமாக ஈஸியாக சட்டு நம்ம புதுசு மாதிரி ஆக்கிடலாம். புதுசு ரொம்ப புதுசு பாருங்கள். பூஜை பாத்திரம்லாம் எப்படி நம்ம க்ளீனாக ஈஸியாக ஆஃபீஸ் போகிறவங்க கூட வாரம் வாரம் நம்ம தேய்ச்சிடலாம். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பூஜை பாத்திரம் தேய்க்கலாம். நான் ஆல்ரெடி பொங்கலுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், நல்லா தான் இருக்குது பாருங்கள். பூஜை பாத்திரம் சீக்கிரமாக எப்படி செய் பளபளன்னு ஆக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், விளக்கில் எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, இதை எடுத்துடலாம். எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். டஸ்ட்பின்னா அதில் செடியில் விடணும், அதில் போட்டு வச்சுருக்கேன் நான். இதை சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். எல்லாத்தையும் கழுவிக்கோங்க. எப்பவுமே எடுத்த உடனே எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கழுவிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் புங்கெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கழுவிருக்கேன். இப்போ நார்மலாக நம்ம சாமான் தேய்க்கிறோம்ல, அந்த விம்பாரை போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கழுவிக்கலாம். நான் புளி தண்ணி வச்சுருக்கேன், கரைச்சிருக்கு. அதில் நான் இப்போது கொஞ்சம் பீத்தாம்பரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இருந்தால் யூஸ் பண்ணிங்க, இல்லைன்னா வேண்டாம். பீத்தாம்பரம் இல்லைன்னா சபீனா சேர்த்துங்க. சபீனாவும் புளித்தண்ணி இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி புளித்தண்ணியில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேய்க்கிறோம் பாருங்கள். பூஜை பாத்திரத்தை மாதிரி தேய்ச்சிங்க பாருங்கள். இப்போ இது ஒன்றை மட்டும் கழுவி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிக்கலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம புளித்தண்ணி எடுத்திருக்கோம், புளித்தண்ணிலேயே சபீனா சேர்த்துருக்கோம். பீத்தாம்பரம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா வேணாம், அவ்வளோதான். கரைச்சிங்க, பேஸ்ட் மாதிரி கையில் கரைச்சிங்க. கரைச்சிட்டு ஸ்காட்ச் ப்ரெட் பஞ்சு வச்சுங்க. பஞ்சு வச்சுட்டு பாத்திரத்தை தேய்ங்க. பல பிள்ளைகள் ஆகிடும். நான் எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வேறு எதுவுமே நான் சேர்க்கலை, இது மட்டும்தான். பாருங்கள், எல்லா பாத்திரத்தையும் க்ளீனாக தேய்ச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் தேய்ச்சிட்டேன். இன்னும் நிறைய இருக்குது பூஜை பாத்திரம், கொஞ்சம் தேய்ச்சிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் தேய்ச்சி எடுத்துருவேன். பாருங்கள், தேய்ச்ச பாத்திரத்தை இந்த மாதிரி தொடச்சிக்கணும். ஒரு துணியில், நல்ல துணி எடுத்துங்க, காட்டன் துணியில் எல்லாத்தையும் தொடச்சிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ க்ளீனாக கரெக்டாக வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளேயே தேய்ச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம பூஜை பாத்திரம் தேய்க்கும் போது இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். உள்ளே விளக்கில் பச்சையே இருக்கக்கூடாது எப்போவுமே. நம்ம விளக்கேற்றும் போது திடீர்னு பச்சை இருந்தால் கூட நீங்கள் விளக்கு எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு வைங்க. பச்சையே படியக்கூடாது விளக்கில். இந்த மாதிரி தான் க்ளீனாக இருக்கணும். நீங்கள் பார்த்துப்பீங்க ஃபஸ்ட்டு இந்த தீப கொலுசு எவ்வளோ கருப்பாக இருந்தது. வெறும் நான் அந்த மெத்தடில் தான் தேய்ச்சேன். பாருங்கள், எவ்வளோ க்ளீனாகிடுச்சு. ஒன்றுமே இல்லை, ஸ்காட்ச் ப்ரெட் வச்சு அந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சாலே போதும். தனியாக புளியை போட்டு தேய்ச்சி ஊற வச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு சும்மா வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக தேய்ங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு அப்புறம் குங்கும மஞ்சளாக வச்சுட்டு காட்டுறேன். இன்னும் இருக்குது, குத்து விளக்கெல்லாம் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு மொத்தமாக உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்கள், எல்லா பாத்திரமும் நல்லா க்ளீனாக கழுவி குங்கும மஞ்சளாக வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பாருங்கள், கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. குத்து விளக்கு கூட பாருங்கள் கழுவிருக்கேன் க்ளீனாக. நம்ம 10 நிமிஷத்துக்கு நல்லா க்ளீனாக தேய்ச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இதுதான் என்னுடைய குபேரர் விளக்கு. அகில் தான் எடுத்து குபேரருக்கு நான் குபேரர் விளக்கு. அதுதான் இவ்வளோ தான் என்னுடைய பூஜை பாத்திரம். பாருங்கள், வெள்ளி பாத்திரம் கூட பாருங்கள், வெள்ளும் இந்த கோமாதாவும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போது காமாச்சம்மா விளக்கில் ஒரு 4 கல்கண்டு போட்டு திரி போட்டு விளக்கேற்றிடுவேன். பாருங்கள்,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம் எங்கள் சேனலை. உங்கள் சப்போர்ட்லாம் இருந்தால் தான் நான் இன்னும் நிறைய வீடியோலாம் போட முடியும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.